உலகின் நம்பர் ஒன் கால்பந்தாட்ட வீரரான லியோனல் மெஸ்ஸி தன்னுடைய பார்சிலோனா கால்பந்து அணியில் இருந்து வெளியேற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து 17 ஆண்டுகளுக்கும் மேலாக பார்சிலோனா கால்பந்து அணிக்காக விளையாடி வருகின்றார் லியோனல் மெஸ்ஸி. அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த இவர் ஸ்பெயினில் நடைபெறுகின்ற லாலிகா கால்பந்து தொடரில் பார்சிலோனா அணிக்காக விளையாடி வருகின்றார். அவர் பார்சிலோனா அணிக்காக 778 போட்டிகளில் கலந்து கொண்டு 672 கோல்களை அடித்து உள்ளார். அதிலும் லாலிகாவில் மட்டும் 520 போட்டிகளில் கலந்து கொண்டு 474 கோல்களை அடித்து உள்ளார். ஜூன் 30ஆம் தேதியுடன் இவருடைய ஒப்பந்தமானது முடிந்த நிலையில் இவர் தற்பொழுது அந்த அணியில் இருந்து வெளியேற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பார்சிலோனா அணியில் 13 வயதில் சேர்ந்தார் மெஸ்ஸி. அன்று முதல் தற்பொழுது வரையிலும் மெஸ்ஸி என்றால் யாருக்கும் தெரியாமல் இல்லை. அந்த அளவிற்கு கால்பந்தாட்ட உலகில் இவர் முடிசூட மன்னனாகவே வளம் வந்து வருகின்றார். தற்பொழுது கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக பார்சிலோனா அணிக்கு நிதி நெருக்கடியானது ஏற்பட்டு உள்ளது. அதனை சமாளிக்கும் பொருட்டு மெஸ்ஸி போன்ற மிகப்பெரிய வீரர்களை வெளியேற்றுவதற்கு அந்த அணி தயாராக உள்ளதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை மெஸ்ஸி வெளியேறுவது உறுதியானால் அவர் இங்கிலாந்தில் உள்ள மான்செஸ்டர் சிட்டி என்ற கால்பந்தாட்ட அணிக்காக செல்வார் எனவும் அல்லது பிரான்சில் உள்ள பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் என்ற அணிக்கு செல்வார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது மெஸ்ஸியின் ரசிகர்களை மட்டுமல்லாது பார்சிலோனா ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதுவரையிலும் 35 கோப்பைகளை மெஸ்ஸி வென்று உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மெஸ்ஸி வெளியேறுவாரா? அவ்வாறு அவர் வெளியேறினால் பார்சிலோனா அணி என்ன ஆகும்? மெஸ்ஸி எந்த அணிக்கு செல்வார் என்பது பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Like, comment, and share.